Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நம்ம லேண்ட் வாங்கி அது அப்படியே சும்மாவே கிடக்குது இல்ல? பின்ன அது என்ன குட்டியா போடும்? இல்ல, அதுல ஒரு வீட கட்டி வாடகைக்கு விட்டா மாசம் மாசம் உங்களுக்கு கொஞ்சம் காசு வரும்ல? உங்களுக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்டர் யாராவது இருக்கங்களா? ஆ, இருக்காங்க மாப்ள. லட்டு மாதிரி நம்ம கையிலயே இருக்காங்க. அதானே பார்த்தேன். அவர் பேர் என்ன? சாத்தூர் சங்கர பாண்டியன். கில்லி மாதிரி வேலை செய்வான். அத அந்த வீட்டை ஒரு சித்தால நம்பி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர நீங்க சொல்ற சங்கர பாண்டிக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். என்ன மாப்ள? ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த குணாவை கோத்து விட்டு எனக்கு ஆன நஷ்டத்துக்கு இன்னும் நான் உங்களை எதுவும் பண்ணாம இருக்கேன். அந்த அக்கௌண்ட் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. இதுல புது அக்கவுண்ட் வேற ஓபன் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? வா மலரு. என்ன மலரு, ஃபீஸ் கட்டியாச்சா? படி மலரு, நல்லா படிச்சு பெரிய வக்கீல் ஆகணும். ஆமா, ஜெய்பீம் படத்துல சூர்யா, நேர்கொண்ட பார்வையில அஜித், இவங்க எல்லாம் அதுல எப்படி வாதாடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீயும் வாதாடணும். அம்மா, அவங்கள நல்ல வக்கீலாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணே, இந்த அண்ணே. என்ன மலரு, ஃபீஸ் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப காசு திருப்பி தர? ஃபீஸ் கட்டலான் தான் போனேன். அங்க போனா ஏற்கனவே எனக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்க. கட்டியாச்சா? யாரு? அவரு கட்டிட்டார் அண்ணி. அவரா? எவரு? பாண்டி. அண்ணே, ஃபீஸ் கட்ட வேண்டிய டேட்டை கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து அன்னைக்கு போய் கட்டிட்டு வந்திருக்கான். இங்க பாரு மலரு, அவன் மனச கலைக்கணும்னு இந்த மாதிரி பண்றான். நீ இந்த மாதிரி எல்லாம் நம்பி ஏமாந்து போகாம உசாரா இருந்துக்கோ. ஆமா மலரு, அவனை நம்பாத. ஏதோ பிளான் பண்ணி தான் அவன் இத பண்ணிருக்கான். அண்ணே, இந்த விஷயத்துல அப்படி இருக்காதுன்னு. மலருக்கு நம்ம குப்பத்துக்காரனை பத்தி இன்னும் சரியா தெரியல. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கலனா இந்த சபையில ஒரு ஆதாரத்தை நான் சமர்ப்பிக்கலாமா? என்ன ஆதாரம்? இருமா. அவன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்க வேண்டியது. ஜஸ்ட் அ மிஸ். இத பாரு. சரி சரி, போடு போடு. இத பாரு. பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.